டென்த்து மேக்ஸு மெனிலாஸ் தேற்றம் ப்ரூஃப் இல்லாமல் நிரூபணம் தேவையில்லை. இப்போ ஏபிசி என்ற முக்கோணத்தின் பக்கங்கள், இப்போ ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கலாம். கீழே வரைஞ்சிக்கலாம் ஏபிசி. ஏபிசி என்ற முக்கோணத்தின் பக்கங்கள், பிசிங்கிறது ஒரு பக்கம், ஓகேவா, சிஏங்கிறது ஒரு பக்கம், ஏபிங்கிறது ஒரு பக்கம், அல்லது அதோட நீட்சியில், இங்கே நீட்சி, அதுக்கான காரணம் அப்புறம் பார்த்துடலாம். உள்ள புள்ளிகள் முறையே பிசியில் வந்து பிங்கிற புள்ளி, சிஏவில் வந்து கியூங்கிற புள்ளி, இதில் வந்து ஆறுங்கிற புள்ளி. இப்போ மூணும் ஒரு கூடம் இந்த புள்ளியெல்லாம் வரணும் அப்படின்னா இது ரெண்டும் வரலாம், ஓகேவா, அல்லது இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு கூடம் இந்த புள்ளிகள் ஸ்ட்ரெயிட் லைனு, அல்லது இது ரெண்டையும் இது பண்ணிங்கன்னா ஒரு லைனில் வரும். ஆனால் இது மூணையும் ஒரு கூடம் இந்த புள்ளிகள்னால், ஒரு கூடம் இந்த புள்ளிகள்னால் ஒரே லைனில் வரணும். எப்படி இருந்தாலும் சரி, இப்படி வரலாம் அல்லது இப்படி வரலாம், மூணும் பார்த்திங்கன்னா ஒரே கூடம் இந்த புள்ளிகளாக வரணும். அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணுறாங்க. அந்த ஆல்ரெடி ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணாங்க, அல்லது அவற்றின் நீட்சியில், அதாவது அந்த பக்கத்தோட பிசிங்கிற பக்கத்தில் அமைந்த புள்ளி வந்து பி, ஏபிங்கிற பக்கத்தில் அமைந்த புள்ளி ஆர், ஓகேவா, ஏசிங்கிற பக்கத்தில் புள்ளி அமையாமல் ஏசிங்கிற பக்கத்தின் நீட்சியில் அமைந்த புள்ளி கியூ, ஓகேவா. இப்போ இது வந்து ஒரு கோடம் இந்த புள்ளியாக வரும், ஓகேவா. ஆனால் இதில் என்னென்னா, ஒரு கோடம் இந்த புள்ளியாக அமைந்த அமைய தேவையான மற்றும் போதுமான நிபந்தனை. இதை பிசிக்கு நம்ம எப்படி எழுதுவோம், பிபி பை பிசி, ஓகேவா, பெருக்கல். அடுத்தது இங்கே தான் கியூ வரணும், இங்கே கியூ வந்தால் தான் நம்ம எப்படி எழுதுவோம், சிக்யூ பை கியூஏன்னு எழுதணும். ஆனால் நாம் இந்த முக்கோணத்தின் மூன்று பக்கத்தின் புள்ளிகளும் ஒரு கோடம் இந்த புள்ளிகளாக வரணுங்கிறதுக்காக கியூ வந்து இங்கே எழுதியிருக்கோம். இப்போ ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா சிஏக்யூ எப்படி இருக்குது, இதை எழுதுனா எப்படி எழுதணும், சிஏ பை ஏக்யூன்னு எழுதணும், ஓகேவா, சிஏ பை ஏக்யூன்னு எழுதணும். ஆனால் அப்படி எழுதுனீங்க அப்படின்னா ஏங்கிறது வந்து அந்த பக்கத்தில் அமைந்த புள்ளியாக வந்துடும், மூணு ஒரு கூடம் இந்த புள்ளிகளாக வராது. அதுக்கு முன்னாடி ஏபிசிங்கிறது முக்கோணம்னு நம்ம சொல்லிட்டோம், ஓகேவா, முக்கோணத்தின் புள்ளிகள் ஏபிசின்னு சொல்லிட்டோம். அப்போ இது என்ன பண்ணுறது அப்படின்னா, கியூவை வந்து இங்கே இருக்கிற மாதிரி நம்ம மாற்றி எழுதுகிறோம், அதாவது கியூ வந்து நீட்சியில் அமைஞ்சிருச்சு, ஆனால் கியூ வந்து இங்கே நம்ம மென்ஷன் பண்ணி காமிக்கிறோம், சிக்யூ பை கியூஏ. அடுத்து இந்த ஆறுங்கிற புள்ளிக்கு இந்த லைன் வருமா, ஏஆர் பை ஆர்பி ஈக்குவல்ட்டு, இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு ஒன்றுன்னு போட்டிருப்பீங்க, ஓகேவா. இதிலையே ஒன்றுன்னு போடல அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஆல்ட்ரு பண்ணியிருக்கீங்க, ஒரு இதை ஆல்ட்ரு பண்ணிருக்கீங்க. கரெக்டாக எழுதுறது இப்போ ஒன்று ஒன்றுன்னு வேல்யூ வைங்க, ஆல்ட்ரு பண்ணி நான் மாற்றி எழுதுறதுனால மைனஸ் ஒன்று, ஓகேவா. ஒரு இதை மட்டும் ஆல்ட்ரு பண்ணி மைனஸ் ஒன்று வர்றதுனால பெருக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேல்யூ மைனஸ் ஒன்றுன்னு வரும். இதுதான் இந்த ஃபார்முலாவுக்கு மட்டும் மைனஸ் ஒன்று வருது. இந்த சூத்திரத்தில் உள்ள கோட்டு துண்டுகள் அனைத்தும் திசை சார்ந்தவைகளாகும், அதுக்கான திசையை பொறுத்து, ஏன்னா ஒரு கூடம் இந்த புள்ளிகள் அல்ல, திசையை மாற்றி நம்ம வச்சுருக்கோம் ஒரு இது மட்டும், ஓகேவா. இந்த ஃபார்முலாவை மெமரி பண்ணிங்க, இந்த மைனஸ் ஒன்று கம்பல்சரி போடுங்க, ஓகே. மீதி என்ன அப்படின்னா, ஒரு முக்கோணம் ஏபிசிங்கிறது அதோட பக்கங்கள் பிசி சிஏ ஏபி மூன்று பக்கத்தில் அமைந்த புள்ளிகள் முறையே அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக கியூங்கிற புள்ளியை வந்து நீட்சியில் வெளிப்பக்கமாக போடுறதுனால அந்த வேர்டு வந்து மென்ஷன் பண்ணிட்டுருக்காங்க, அல்லது அவற்றின் நீட்சி, ஓகேவா, ஏசிங்கிற பக்கத்தில் அமைந்த புள்ளி அல்லது அதோட நீட்சியில் அமைந்த புள்ளி கியூ. இந்த ஏசிங்கிற பக்கத்துக்கு மட்டும்தான் அந்த நீட்சிங்கிற வார்த்தை பொருந்தும். புள்ளிகள் வந்து பிக்யூஆர். இது ஒரு கோடம் இந்த புள்ளியாக அமைஞ்சிருக்கணும் அப்படின்னா, நம்ம ஃபார்முலாவில் எப்பயும் எழுதுகிற மாதிரி எழுதுனீங்கன்னா பிங்கிற புள்ளிக்கும் ஆறுங்கிற புள்ளிக்கும் வச்சு எழுதிடலாம், ஆனால் கியூங்கிற புள்ளி சென்டராக இருந்தால் தான் எழுத முடியும், அதை மட்டும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி எழுதியிருப்போம், அதனால் மைனஸ் ஒன்று.